சனி பகவான் இந்த புத்தாண்டு முதல் சில ராசிக்காரர்களை குபேரனாக போகிறார் காரணம் கும்ப ராசியில் ஆட்சி பெற்று அமரப்போகும் சனி பகவான் சில ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தரப்போகிறார் சனிப்பெயர்ச்சி எப்பொழுது என்பதே பலவித குழப்பங்கள் இருந்தாலும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரும் பதினேழாம் தேதி தை மூன்றாம் தேதி சனி பகவான் கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் கும்பசனியின் பார்வை மேஷம் சிம்மம் விருச்சகராசின் மீது விழுகிறது இந்த சனிப்பயிற்சியால் மகரம் கும்பம் மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி காலமாகும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியிலிருந்து விடுபடப் போகிறீர்கள் இந்த சனிப்பயிற்சியால் யாரெல்லாம் குபேர யோகத்தை பெறப்போகிறீர்கள் என்று பார்க்கலாம் இதுவரை நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கீழிருக்கும் பொருட்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் முதலாவதாக மேஷராசி ராசி மற்றும் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி கோடீஸ்வர யோகத்தை தரப்போகிறது என்பது நூறு சதவீதம் உண்மை சனி பகவான் பொதுவாக பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் பயணம் செய்வது யோகத்தை கொடுக்கும் கும்பராசியில் அமரப்போகும் சனி பகவான் மேஷராசி மற்றும் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குபேர யோகத்தை தொடரப்போகிறார் நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாக போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுத்தியும் சரியாக கைகொடுக்கும் பட்சத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி நிச்சயம் உங்களை குபேரனாக மாற்றும் என்பது நிச்சயம் இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றுவீர்கள் நல்ல வேலையும் ப்ரொமோஷனும் கிடைக்கும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப்போகிறது இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தந்தாலும் நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது யாருக்கும் பணம் கொடுக்கவும் வேண்டாம் இந்த காலகட்டத்தில் மேலும் பண முதலீட்டிலும் கவனமாக இருந்தால் இந்த சனிப்பயிற்சி மேஷராசி என்பவர்களுக்கு நூறு சதவீதம் சிறப்பாகவே அமையப்போகிறது இரண்டாவதாக ரிஷபராசி ரிஷபராசி மற்றும் ரிஷப ரிஷபக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி சனிப்பயிற்சி தொழிற்சனியாக அமரப்போகிறார் சனி பகவான் உங்களின் வருமானம் பல மடங்கு பெருகப் போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த முறை ஜாக்பாட் அடிக்கப் போகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு சனி பகவான் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக உங்களுக்கு பணங்களை அள்ளித்தரப்போகிறார் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் செய்யும் முதலீடு பல மடங்கு லாபம் தரப்போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் விரைய செலவுகளும் வரும் எனவே அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் நல்ல வேலையும் வேலையில் ப்ரமோஷனும் கிடைக்கும் லாபம் படமாக வருவதால் கண்ணை மூடிக்கொண்டு பணத்தை மட்டும் முதலீடு செய்யாதீர்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நமது நிலையை அறிந்து பணத்தை முதலீடு செய்வது நல்லது மேலும் இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் கூட்டு தொழில் நல்ல லாபத்தை தரும் கர்ம சனி வீட்டில் கர்ம காரியத்திற்கு செலவு செய்ய வைப்பார் மொத்தத்தில் இந்த சனி சனிப்பயிற்சி ராசி என்பர்களுக்கும் மிகவும் பொன்னான பயிற்சியாகவே அமையப்போகிறது அடுத்ததாக மிதுன ராசி மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் தரப்போகிறது மிதுன ராசி என்பர்கள் நீண்ட காலமாக போராடி கொண்டிருப்பது மன நிம்மதிக்கு தான் அப்படிப்பட்ட மன நிம்மதியை இந்த சனிப்பயிற்சியில் சனி பகவான் உங்களுக்கு தரப்போகிறார் காரணம் கடந்த ஐந்தாண்டு காலமாக கண்டக சனி அஷ்டம சனியால் பல கஷ்டங்களை அனுபவித்து வந்தீர்கள் இந்த ஜனவரி முதல் அஷ்டமத்து சனியும் உங்களை விட்டு விலகப் போகிறது நீங்கள் இனி ராஜாவாக வளம் வரப்போகிறீர்கள் கவலை வேண்டாம் உங்களுக்கு நல்ல உறக்கம் வரும் கடன் பிரச்சனைகளும் முடிவுகூரப்போகிற காலகட்டமாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனி பயிற்சி உங்களுக்கு அமையப்போகிறது செல்வ வளம் அதிகரிக்கப் போகிறது வேலை இழந்தவர்களுக்கு பணப்பிரச்சனையால் குடும்பத்தில் சொந்த பந்தங்களை இழந்தவர்களுக்கு நடுத்தருவில் நின்றவர்களுக்கு இனி நல்ல பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் அரசு வேலைக்காக தேர்வு எழுதியவர்களுக்கு நிச்சயம் நல்ல வேலை கிடைக்கப் போகிறது பிரிந்த உறவுகள் கூட ஒன்று போகிறது கணவன் மனைவியிடையே ஏற்பட்டிருந்த சிக்கல்களும் முடிவு கூறப்போகிறது மொத்தத்தில் மிதுனராசி என்பர்கள் நிம்மதியடைய போகிற பயிற்சியாகவே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு போகிறது அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு ஏழாம் எட்டில் சனி பகவான் அமரப்போகிறார் கண்டக சனியாக இருந்தாலும் உங்களது வேலை மற்றும் தொழில் நன்றாகவே நடைபெறப் போகிறது மேலும் உங்களின் உழைப்பும் அதிகரிக்கப் போகிறது அதற்கான பலன்களையும் பெறப்போகிறீர்கள் இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் வேலையில் பொறுப்புகள் கூடும் ப்ரமோஷனும் கிடைக்கும் வருமானமும் அதிகரிக்கப் போகிறது கை நிறைய பணம் வரும் வாய்ப்பும் சிறப்பாகவே போகிறது ஒரு வேலைக்கு இரண்டு வேலையும் பார்த்து அதன் மூலமும் வருமானம் பெறப்போகிறீர்கள் உங்களை இந்த சனிப்பயிற்சி குபேரனாக போகிறது உடல் ஆரோக்கியத்தில் மற்றும் அக்கறை காட்டுங்கள் நல்ல உணவு சாப்பிடுவது இந்த காலகட்டத்தில் அவசியம் தேவையற்ற பழக்க வழக்கங்கள் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று புரியும் தேவையற்ற பழக்க வழக்கை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது இந்த சனிப்பயிற்சியில் உங்களுக்கு நல்லது சுத்தமான தரமான உணவு படக்கழகத்தை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் மட்டும் வரலாம் எனவே உணவு விஷயத்தில் கவனமாக இருப்பது நூறு சதவீதம் நல்லது மற்றபடி சிம்மராசிக்காரர்களுக்கும் இந்த சனிப்பயிற்சி பொன்னான பயிற்சியாகவே அமையப் போகிறது அடுத்ததாக கண்ணிராசி கன்னிராசி மற்றும் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் நிறைய நன்மைகளையும் ஆதாயங்களையும் தரப்போகிறார் ஆறாம் வீட்டில் அமரப்போகும் சனி பகவான் அற்புத பலன்களை அள்ளித்தரப்போகிறார் உங்களுக்கு பல திசைகளில் இருந்து பணம் வரும் வாய்ப்பு சிறப்பாகவே அமையப்போகிறது கடந்த காலகட்டங்களில் பட்ட கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது பொருளாதார நெட்டிகளில் சிக்கி தவித்த உங்களுக்கு இனி எல்லாம் சுகமாக அமையப்போகிறது கன்னிராசி என்பர்களே உங்களின் எதிரிகளால் ஏற்பட்ட தொந்தரவுகளும் இந்த மாதத்துடன் முடிவுக்கு வரப்போகிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பதினேழாம் தேதியிலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது குறிப்பாக கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியப் போகிறது உங்களின் வேலையில் உயரதிகாரிகளால் ஏற்பட்ட சிக்கல்களும் தீகிற போகிறது இந்த ஆண்டு முதல் உங்களின் மன அழுத்தங்கள் நீங்கி நிம்மதி பிறக்கப் போகிறது மொத்தத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு பொருளாதார ரீதியிலும் சரி மன ரீதியிலும் சரி நல்ல மாற்றத்தை தரும் பயிற்சியாகவே இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அமையப்போகிறது அடுத்ததாக தனுசராசி தனுசராசி மற்றும் தனுச லக்னத்தில் பிறந்தவர்களை இனி வரப்போகும் ஆண்டு உங்கள் ஆண்டாக அமையப்போகிறது கடந்த ஏழரை ஆண்டுகளாக தொடர் நஷ்டம் வேலை பிரச்சினை குடும்பத்தில் பிரிவு தேவையற்ற மன சந்தித்த உங்களுக்கு இனி எல்லாம் நன்மையாக நடைபெறப் போகிறது மேலும் குறிப்பாக சனி பகவான் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையை தரப்போகிறார் மூன்றாம் வீட்டிற்கு இடப்பெயர்ச்சியாகும் சனி பகவான் நிறைய வருமானத்தை தரப்போகிறார் எனவே கடன் பிரச்சனைகள் படிப்படியாக தீரப்போகிறது மேலும் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு சனி பகவான் சொத்து சுகங்களை வாரி வழங்கப் போகிறார் உங்களுக்கு பணவரவும் மன நிம்மதியும் அதிகரிக்கப் போகிறது எத்தனையோ சோதனைகளை கடந்த ஏழரை ஆண்டுகளாக கடந்து வந்திருப்பீர்கள் தனுசு ராசிக்காரர்களே இனி பல சாதனைகளை நிகழ்த்தப் போகிறீர்கள் சந்தோஷங்களையும் உற்சாகத்தையும் அனுபவிக்க தயாராகுங்கள் சனி பகவானத்தை தர காத்து கொண்டிருக்கிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிப்பயிற்சி உங்கள் சனிப்பயிற்சியாகவே அமையப்போகிறது எல்லா வகையிலும் மாற்றம் நிச்சயம் நன்றி